ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு சிறப்பான குட் மார்னிங் சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மாணவ செல்வங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எந்தெந்த மாவட்டங்கள்லாம் விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வச்சாங்களா, அப்போ தான் ஸ்கூல்ஸ் அப்டேட் டக்கு டக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நேற்றைய தினம் ஒரு சில இடங்களில் மிதமான மழை வந்து பார்த்திங்கன்னா பெஞ்சிட்டு வந்துச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா காலை பொழுதில் அந்தளவுக்கு மழை தாக்கம் இல்லைனாலும் இரவின் பொழுது ஒரு சில இடங்களில் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா மிதமான மழையானது இருந்துச்சு. சப்போஸ் லீவ் ஆனது வருவதற்கு வாய்ப்புகள் எந்தெந்த மாவட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூர், சென்னை, கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா கனமழையானது இருக்கக்கூடும். அப்படி இருந்தாலும் வந்து ஒரு சில மாவட்டங்களில் வந்து தான் வந்து பார்த்திங்கன்னா லீவ் ஆனது வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வந்து பார்த்திங்கன்னா சற்று வந்து வலுவெடுக்குது வந்து பார்த்திங்கன்னா அந்த 8-9 அந்த டேட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த தீவிர கனமழையானது வந்து தாக்கம் இருக்கும். ஸோ இந்த இன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு தாக்கம் இருக்காது. நாளைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா 8-ஆம் தேதியாகவும் ரொம்ப ஒரு மழை சீற்றம் வந்து அங்கங்கே வந்து கடலோர மாவட்டங்கள் தான் வந்து அதிகமாக இருக்கும். வெயிட் பண்ணுங்கள், அடுத்தடுத்து லீவ் வந்து வரும்போது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் பிடிச்ச அப்டேட். இதுமாதிரி அப்டேட் ஃபாஸ்ட்டாக தெரிஞ்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.